குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழுக்கு இது. ஆங்கிலம் 4/1/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:48. தீதி இன்று இரவு 7:47 வரை அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:51 வரை அஸ்தம் பின்பு சித்திரை. நாம யோகம் இன்று அதிகாலை 4:33 வரை சோபனம் பின்பு அதிகண்டம். கரணம் இரவு 7:47 வரை கௌளவ கரணம் பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:30 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை அதாவது பகல் 10:30 முதல் 11:30 வரை நல்ல நேரம். மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3:00 வரை யமகண்டம். காலை 6:00 முதல் 7:30 வரை குளிகை. காலை 9:00 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இரவு 8:00 9:00 வரை. வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம். இன்றைய நாள் தேய்பிறை அஷ்டமி. இன்று யாரை வணங்கலாம் அப்படின்னா பைரவரை வணங்கலாம். இன்னைக்கு பைரவர் வழிபாடு சிறப்பானது. பைரவர் வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி பூசணிக்காயில தீபம் ஏற்றலாம், தேங்காயில தீபம் ஏற்றலாம், பாவக்காயில தீபம் ஏற்றலாம். ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு அற்புதமான பலன் உண்டு. அதே போல நிறைய பிரச்சனைகள் தீரும். பைரவருக்கு தீபம் ஏற்றினாலே நோய் நொடி எல்லாம் போகும். அதே மாதிரி தனம் தரும் அப்படின்ற பாடலை படிக்கலாம். திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனம் மிருத்தியோர் மூக்ஷியமா அமிர்தாத். இதை சொல்லலாம், நோய் தீரும். அதனால இன்றைய தினம் பைரவர் வழிபாட்டை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்ல ஓம் வம் பைரவாய நம இதை கூட சொல்லலாம் 108 முறை. அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு எலுமிச்சங்கனியும் அது கூட ஒரு விரலி மஞ்சளும் மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ஆந்தி பகவானும், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும், விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம். அதாவது லக்ஷ்மி கடாட்சம் உங்க வீட்டில் இல்லையா, அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றது தான். அதற்கு முன்பு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒற்றைக்கண் தேங்காய் அது வந்து 500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல அந்த தூபப்பொடி, தூபப்பொடி உங்களுக்கு தெரியும் 1000 ரூபான்னு கொடுத்துட்டு இருந்தேன், எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாசம் கிட்ட வரும், அந்த அளவுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, நம்ம தாயத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். தாயத்தை வந்து 3500 ரூபான்னு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே. இப்போ கூட அதை ரெண்டு தாயத்தை ரெடி பண்ணி அனுப்ப போறோம். இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ தாயத்து 3500 ரூபா, இந்த லக்ஷ்மி யந்திரம் 2000 ரூபா, இது ஒத்தக்கன் தேங்காய் 500 ரூபா, இது வந்து தூபப்பொடி 1000 ரூபா, எல்லாம் சேர்த்து கணக்கு போடுங்க, 7000 ரூபா கிட்ட வருதா? 3500, 2000, 5500, 6500, 7000 ரூபா. இது வந்து கொரியர் சார்ஜோடு சேர்த்து 7250 ரூபா. ஆனா இதுல காம்போவா கொடுக்க போறோம். ஏன்னா நிறைய பேர் கஷ்டத்துலதான் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பெரிய ஒரு இதுல இல்லை.
இந்த வசிய தாய்த்து அப்படின்னா கணவன் மனைவி வசியம், அதே மாதிரி வியாபார வசியம், தொழில் வசியம், படிப்பு. முக்கியமாக படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய இப்போ செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நல்லா படிக்கிறாங்க, படிக்காத பிள்ளைகள் கூட இப்போ நல்லா படிச்சுட்டு வராங்க. இது எல்லாம் சேர்த்து 5,250 ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க. இல்லை எங்களுக்கு வேண்டாம், வெறும் தாயத்தை மட்டும் கொடுங்கன்னா 3,500 ரூபா அதை மட்டும் வாங்கிக்கலாம். வியாபாரத்துக்கும் வாங்கிக்கலாம், தொழிலுக்கும் வாங்கிக்கலாம். சில பேர் சொந்த தொழில் செய்வாங்க, அந்த சொந்த தொழில் செய்யும்போது அந்த ப்ராடக்ட் நல்லா விற்கணும். அதே மாதிரி சில பேர் கம்பெனி வச்சுருப்பாங்க, அந்த கம்பெனி வச்சுருக்கும் போது ஆட்கள் சரியாக தங்க மாட்டாங்க, அதுக்கு வந்து இந்த தாயத்தை யூஸ் பண்ணலாம். அது அதுக்கு தனித்தனியாக தான் நாங்கள் வந்து எழுதி கொடுப்போம், வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். சரி, இப்போது லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் இல்லையா, இப்படி தீபம் ஏற்றி பாருங்கள், நிறைய மாற்றத்தை பார்க்கலாம். எப்படி ஏற்றுவது? இந்த தீபம் ஏற்றுதல் பழங்காலம் முதல் நமது வாழ்க்கையில் பின்பற்றி தான் வருகிறோம். ஒரு முக்கியமான ஒரு வாழ்வியல் முறைகள் ஒன்றாகும் இந்த தீபம் ஏற்றுவது. இது இருளுக்கு ஒளி கொடுத்தவுடன் ஒளிமயமான எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கும். இந்த தீப ஒளியானது நம்மை வாழ்வில் திருப்பம் தரக்கூடிய ஒன்றாகும். காலை மாலையில் தீபம் ஏற்றுவது நமது வீட்டில் முக்கியமான சம்பிரதாயங்களில் ஒன்றாக இருக்கின்றது. தீப ஒளி இருள் என்ற அறியாமையை போக்கி அருள் என்ற ஆன்மாவை ஆற்றல் மிக்கதாக இருக்கின்றது, இல்லைங்களா? அதாவது இந்த மூதேவியர் வாசம் செய்யும் தீபம், தீபத்தில் 3 தேவிகளான துர்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி, 3 சக்தியும் தீபத்தில் இருப்பதால் ஒளிமயமான முன்னேற்றம் வீட்டில் கிடைக்கின்றது, இல்லைங்களா? தீபம் ஏற்றி தினமும் பூஜை செய்வதால் மனதில் தோன்றும் குழப்பங்களை போக்க முடியும். இது உள்ளத்தில் இருக்கின்ற இருளை போக்குகிறது, வாழ்வில் உயரத்தை கொடுக்கின்றது. மனதில் ஏற்படும் கவலை, துன்பங்கள், தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது. இதனால்தான் தினமும் பெண்கள் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் என்று முன்னோர்கள் பெரியோர்கள் கட்டாயமாக செய்ய சொல்வார்கள். தீபங்கள் பேசும் ஒளிமயமான வாழ்வு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீபங்கள் பேசும் ஒளிமயமான வாழ்வு. பெண்கள் ஏற்றினால் சிறப்பு. தினமும் காலை அல்லது மாலை நேரத்தில் பூஜை செய்து விளக்கு ஏற்றும் வீட்டில் லக்ஷ்மி தேவி, நல்லா புரிஞ்சுக்கணும், லக்ஷ்மி தேவி வாசம் செய்கின்றாள். இது ஒரு தாற்பரியம் உண்டு. இந்த விளக்கேற்றுதல கூட ஒரு தாற்பரியம் உண்டு. விளக்கேற்றுவது லக்ஷ்மியின் சொரூபமான பெண்கள் தான் ஏற்றுவார்கள். தவிர்க்க முடியாத ஒரு காரணம் இருந்தால் ஆண்கள் செய்யலாம். பொதுவாக தீபம் ஏற்றுவது வீட்டில் உள்ள பெண்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும். விளக்கேற்றும் இடங்கள் தினமும் காலை மாலை வீடு பெருக்கி விளக்கேற்றி பூஜை செய்வது நமது வாழ்விய கோவிலில் கூட்டாக தீப வழிபாடு செய்யலாம். சாமி படத்திற்கு முன் விளக்கேற்றி ஸ்லோகம் அல்லது கடவுளின் பெயரை உச்சரிக்கலாம். வீட்டில் அரை மணி நேரமாவது தீபம் எரிய வேண்டும், இது அவசியம். மெல்லிய இசை அல்லது நம்ம சுவாமிகளுடைய ஸ்லோகம், மந்திரம் அல்லது பாடல்கள் ஒலிக்கலாம். அதே போல பெண்கள் தீபம் ஏற்றுவது சிறப்பு. அது எதற்காக அப்படின்னா, வியாபாரம் தொழில் செய்யும் இடங்களில் விளக்கேற்றி வழிபட்டால் வறுமை நீங்கி வியாபாரம் பெருகும். பள்ளிக்கு மற்றும் கல்லூரி செல்லும் பிள்ளைகளையும் தீப பூஜையில் ஈடுபடுத்த வேண்டும், அப்பொழுது ஒளிமயமான வாழ்வு கிடைக்கும். அதனால இதை செய்யுங்க. வீட்டில் அல்லது வியாபாரம் சம்பந்தமாக ஏதேனும் தொடங்கும் பொழுது குத்து விளக்கை ஏற்ற வேண்டும். சுபகாரியங்கள் செய்யும் பொழுது வெள்ளி பித்தளை குத்து விளக்காக இருக்க வேண்டும், எவர் சில்வர் குத்து விளக்கு இருக்கக்கூடாது, இதை தவிர்த்திருங்கள். தீபம் இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால்
வீட்டிலும் சரி, வியாபார ஸ்தலத்திலும் சரி, உங்கள் மனமும் சரி, நல்ல ஒரு உற்சாகத்தோடு இருக்கின்ற ஒரு தருணத்தை இந்த தீப ஒளி சிறப்பாக இருக்கும். வீட்டில் எப்பொழுதும் காலையில் ஏற்ற முடியலன்னா சாயந்தரம் ஏற்றுங்க. சாயந்தரம் ஏற்ற முடியாதவர்கள் காலையில் ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு தீபத்தை ஏற்றிட்டு வேலை பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிர வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் மறந்து வேலைக்கு போயிட்டீங்கன்னா அது வந்து எரிஞ்சு ஒரு மாதிரி தீபம் அந்த எண்ணெய்லாம் காலி ஆகிடும். அந்த மாதிரி திரி பத்தின்னு போயிடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது, அதுவும் ஒரு தோஷமாக மாறிடும். அதனால் ஒரு அரை மணி நேரம் எரிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் குளிர வைக்கலாம், தவறு கிடையாது. சரிங்களா, வீட்டில் எப்பொழுதும் காலை மாலை தீபம் ஏற்றுவது சிறப்பு. அப்படி ஏற்ற முடியாதவர்கள் காலையில் ஒரு வேளை ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா மாலையில் ஏற்றுங்க. முடியாதவர்கள் இது செய்யும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாள், தன வரவு சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வழக்கில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீங்க. பயணங்கள் மூலம் ஆதாயமும் அலைச்சலும் ஏற்படும். வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு மேம்படும். உத்தியோக முயற்சிகள் கைகூடும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசதிசை தெற்கு திசை, அதிசயன் ஒன்றாமின் அதிசயம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். கிருத்திகை நட்சத்திரக்கார முயற்சிகள்லாம் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். உறவினர்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். உயர்கல்வி தொடர்பான விஷயத்தில் ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். திறமைக்கு ஏற்ப பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாள் ஆக்கம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்டின் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க, புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனை மனதிற்கு தெளிவை ஏற்படுத்தும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். அரசு சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசயிசை கிழக்கு திசை, அதிசயன் ஒன்பதாமின் அதிசய நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்க, வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் கைகூடும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். விளையாட்டு சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கும். உறவுகளின் வழியில அனுசரிச்சு செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாள் இன்பம் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை
தென்மேற்கு திசை அஷ்டயன் ஐந்தாமின் அஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு இந்த கமிஷன் ஒப்பந்தம் இதெல்லாம் உங்களுக்கு கை கூடக்கூடிய ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் இன்னைக்கு ஏற்படும், ஆயிலும் நட்சத்திரக்கா அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பாசம் நிறைந்த நாளாக இருக்கு. அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். எழுத்து துறைகளில் புதிய மாற்றம் ஏற்படும். அனுபவம் மிக்கவர்கள் அறிமுகம் உண்டாகும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும். புதிய ஆடை மற்றும் ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. இன்றைய நாள் பாசம் நிறைந்த ஒரு நாளாக அமைய அதிசைசை வடகு திசை அதிசயன் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நட்புகள் அறிமுகம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அன்பு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. மகிழ்ச்சியான சிந்தனைகள் மூலம் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். சுபகாரிய பயணங்கள் கைகூடும். இணைய வர்த்தக தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தயக்க உணர்வு இல்லாமல் செயல்படுவது மிக மிக நல்லது. சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கு. இன்னைக்கு அதிசயிசை தெற்கு திசை அதிசயன் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இன்னல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம். பேச்சில அனுபவ அறிவு வெளிப்படும். சமூக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் கவனம் தேவை. உங்களுடைய செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை மேம்படும். ஆடம்பரமான விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் இன்னல்கள்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசயிசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொது அறிவு, அதாவது உங்களுடைய திறன் அறிவு இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நாள். லாபங்கள் நிறைந்த ஒரு நாள். உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறும். அரசு பணியில இருந்து வந்த இழுபறியான ஒரு சூழல்லாம் விலகும். வியாபார அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மேம்படும். வெளி வட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசயிசை கிழக்கு திசை அதிசயன் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த நாள். தந்தை வழி உறவுகள் மூலம் மேன்மை ஏற்படும். கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். இறை சார்ந்த நம்பிக்கை மனதில் அதிகரிக்கும். எதிர்பாரா சில செலவுகளால் சேமிப்பு குறையும். கற்பித்தல் திறனில் மாற்றங்கள் உண்டாகும். கூட்டாளிகளால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். விலகி சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமா வச்சிருங்க. வெற்றியை நோக்கி செல்லுங்கள். ஏன்னா இதுவரைக்கும் நிறைய கஷ்டப்பட்ட ஒரு ராசி எதுனா தனுசு ராசியும் ஒன்று. 10-15 வருட காலமாக நிறைய பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, போராட்டங்கள், சொத்து பிரச்சனை, வேலை, இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்ப விலகி சென்று ஓரளவுக்கு நன்மை நடக்கின்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால விலகி சென்றவர்கள் பற்றிய ஒரு நினைவு எல்லாம் தேவையில்லை. அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு வெற்றியை நோக்கி செல்லுங்கள். அதிசயிசை தெற்கு திசை, அதிசயன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்கார சேமிப்பெல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நண்பர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். காப்பீடு சார்ந்த துறைகளில் சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசயிசை வடகிழக்கு திசை, அதிசயன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு, குடும்பத்திலும் ஒத்துழைப்பு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் சதையும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு செயல்படுங்கள். கடந்த கால நினைவுகள் அப்பப்போ ஏற்பட்டு விலகும். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு மாற்றமான வாய்ப்பெல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருந்தாலும் இன்னைக்கு எதையும் கொஞ்சம் கவனத்தோடு செய்வது மிகவும் நன்று. பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும், வேலை பலு அதிகரிக்கும். இன்னைக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருந்தாலும் நிதானத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டிசை தெற்கு திசை, அதிர்ஷ்டன் ஒன்பதாமின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சோதனை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எந்த செயலிலும் உற்சாகத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். மனசுல ஒரு புதுவிதமான இலக்குகள்லாம் பிறக்கும். இன்றைய நாள் சோதனை நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதனால கவனமா இருங்க. இன்னைக்கு அதிசயிசை வடக்கு திசை, அதிசயன் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திர நெருக்கம் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு புதிய இலக்கு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.